Hi students, I am Vino. 11th month chapter 5 example 5.12 paakalam. Question enna kuduthirukanga, prove that if a, b, c are in a hp, if and only if a by c is equal to a minus b divided by b minus a. So enna kuduthirukraana, a b c ingiradha hp la irukada, apdi irundhuchna idha proof pananuma, and then idha eduthittu idhuvum proof pannanum, okay va? Appa if and only if condition na ingirundhu idhiyum idha eduthittu idhiyum vandu proof pananum, okay? Hp mostly நமக்கு HP வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறது அவ்வளோ தெரியாது. அதனால் HP அப்படிங்கிறது வந்து என்னென்னா APயோட ரெசிப்ரோக்கல் தான். ஸோ APனாலும் HPனாலும் என்னென்னா ஒன்றோட ஒன்று வந்து என்னென்னா ரெசிப்ரோக்கல். இப்போ இங்கே நம்மளுக்கு ABC அப்படிங்கிறத HPயில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நான் APயில் மாத்திரம் என்ன வரும், 1/A, 1/B, 1/C. ஓகே, ஒரு சீக்வன்ஸ் வந்து ஏபியில் தான் இருக்குது அப்படிங்கிறத எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம்னா, செகண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தேர்ட்லேருந்து செகண்ட், அதாவது இதுக்கு இதுக்குமான டிஃப்ரென்ஸும் இதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே இதெல்லாம் 1/B மைனஸ் 1/A இஸ் ஈக்குவல் டு 1/C மைனஸ் 1/B. அப்போ இது எந்தங்கிட்டு கொண்டு வந்துடுங்க, இது எந்த சைட் கொண்டு வந்துடுங்க. அப்போ 1/B ப்ளஸ் 1/B, 1/C ப்ளஸ் 1/A. அப்போ 1 + 1 வந்து என்ன வரும், 2வா? அப்போ 2/B இஸ் ஈக்குவல் டு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, ஏ ப்ளஸ் சி டிவைடட் பை ஏசி. இப்போ நான் பி இங்கிட்டு கொண்டு போய்க்கிறேன், ஏசி இங்கிட்ட கொண்டு போய்க்கிறேன். அப்போ 2 × AC இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ப்ளஸ் சி. இப்போ என்ன வரும், ஏசியை வந்து ரெண்டு தடவை பிரித்து எழுதலாம், ஏசி ப்ளஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு பிஏ ப்ளஸ் சிபி. இப்போ என்ன பண்ணலான்னா, சிபி எந்த சைட் கொண்டு வந்துடுவோம், ஏசியை வந்து அந்த சைட் கொண்டு போவோம். இது கொண்டு போனால் என்னாகும், ஏசி மைனஸ் சிபி இஸ் ஈக்குவல் டு ஏபி மைனஸ் ஏசி, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த மாதிரி தான் கிடைக்குது. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுலேருந்து சி எடுக்கலாம், இதுலேருந்து ஏயை வந்து காமனாக எடுக்கலாம். சி எடுத்தோன்னா ஏ மைனஸ் பி ஆகும், ஏ எடுத்துட்டோன்னா பி மைனஸ் சி ஆகவும் கிடைக்கும். சி எங்கிட்ட கொண்டு போயிடுவோம், இதை எங்கிட்ட கொண்டு வந்துடும். அப்போ ஏ மைனஸ் பி பை பி மைனஸ் சி, ஏ பை சி. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A/C AB/BC, A-B divided by B-C is equal to, ஓகேவா? ஸோ அவ்வளோ தான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூஃப். ஆக்சுவலி இது வந்து என்னென்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு இதை எடுத்துட்டு இது ஏபிசி வந்து ஹெச்பியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். அதாவது கிவன் வந்து ஏபிசி இஸ் ஈக்குவல் டு A-B divided by B-C எடுத்துட்டு, டு ப்ரூவ் வந்து என்னென்னா ABCN வந்து HP அப்படின்னு சொல்லணுச்சு. ஒன்றும் இல்லை, அப்படியே ரிவர்ஸ் பார்த்து தான், A/C இஸ் ஈக்குவல் டு A-B/B-A. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, இதை வச்சு இதை பண்ணுவோம், இதை வச்சு இதை பண்ணுவோம். அப்போ A×B-C இஸ் ஈக்குவல் டு C×A-B. இப்போ ஏ உள்ளே கொண்டு போவோம், AB-AC, CA-CB. இப்போ இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எல்லா டேர்மை டிவைடட் பை ABCயால் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு டேர்மையும். சப்போஸ் உங்களுக்கு இந்த ABCயால் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஃபார்மேட் மறந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, கான்வர்ஸ்லி அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டெப்பை அப்படியே 1/1/1/1 வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பின்னாடி அதாவது இதை ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இது, அதுக்கடுத்து இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிட்டே அந்த ஃபர்ஸ்ட் கொண்டாந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ அப்படின்னு ஆகிடும், ஓகேவா? சப்போஸ் இது மறந்துடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதலாம். ஸோ AB/ABC, AC/ABC, CA/ABC, CB/ABC, ABAB, AC, CA/CB. இப்போ என்ன வரும், 1/C, 1/B, 1/B மைனஸ் 1/A. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சொன்னோம்ல இதுலேருந்து. அப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 1B-1/1/A 1/C-1/B வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா,
1 by A, 1 by B, 1 by C in வந்து எப்படி இருக்குது அப்படினா AP. இது AP ல இருக்குது அப்படினா A, B, C வந்து எப்படி இருக்கும் அப்படினா HP ல இருக்கும். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சோ ஹன்ஸ் ப்ரூ. ஓகே. சோ அவ்வளவுதான் இந்த க்வெஸ்சன். தேங்க் யூ.